சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எனக்கு சாதாரண சாமியார் நீங்க, உங்களுக்கு ஏது இவ்வளவு பணம்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? அண்ணா, இப்ப நாட்டுல சாமியார்கள்ட்ட தந்தா காசு நிறைய இருக்கு. இருக்கு சாமி, ஆனா அவங்க சொந்த பேர்ல வச்சிருப்பாங்க, ஏதாவது ட்ரஸ்ட் பேர்ல வச்சிருப்பாங்க. அவங்க மாதிரி ஆளுகளை வழிமறிச்சு ஏதியா பணம்னு கேட்டா ட்ரஸ்டுக்கு நன்கொடையா வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? தட்டுல அஞ்சும் பத்து தர்ஷனம் விழுகிற சாமியார் நீங்க, உனக்கே அதை இவ்வளவு பணம்னு கேட்டா மாட்டிக்க மாட்டீங்க? ஐயோ, இதுல எப்படி ஒரு சிக்கல் இருக்கோ? என்னது, கைக்கிட்டு வாய்க்கிட்டு போயிட போட்டுருக்கடா. அதுக்கு தான் நான் உங்களை இங்க வர சொன்னது. இங்க பாருங்க சாமி, உங்களையும் உங்க பணத்தையும் சேர்த்து சேஃபா இங்க இருந்து கடத்துறது என்னுடைய பொறுப்பு. என்ன சொல்றீங்க? எப்படிடா, எப்படி உன்னோட வந்தா மட்டும் எப்படி பணம் வச்சுன்னு கேட்க மாட்டாங்களா? கேப்பான், கேட்டா என்னோட பணம்னு சொல்லிட்டு என்னைய கை காமிச்சிருங்க. உனக்கு எது இவ்வளவு பணம்னு கேட்டா? ஆட என்ன சாமி, நீங்க நில வித்த பவர் பத்திரம் போட்டு கொடுத்தேன், அட்வான்ஸா கொடுத்த பணம்னு சொல்லிக்கிறேன். பிரசாத் பேர்ல நான் போட்டு கொடுத்தேன் பவர் பத்திரம், அதையவே நான் ஆதாரமா காமிச்சிட்டு போறேன். சந்தேகம் வராதுல, எவனும் கேள்வி கேட்க முடியாது சாமி. இப்படி எல்லாம் யோசிக்கிறடா அண்ணா, பிரமாதம்டா. ஐயோ, நீ ஒருத்த இல்லன்னா நான் இந்த பணத்தை எப்படி எடுத்துட்டு போயிருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்க முடியலடா. ரொம்ப நன்றிடா அண்ணதாண்டவா. இதெல்லாம் சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் சொல்லுங்க. என்னது, சென்னைக்கா? சாமி, சாயங்காலம் நான் கார்ல சென்னைக்கு போறேன், பணத்தை பத்திரமா எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க கானாடு காத்தான் தாண்டி திருச்சி போற ஹைவேஸ்ல வெயிட் பண்ணுங்க, உங்களை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம். சென்னைக்கு போனதும் உங்க பணத்தை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிடறேன். அங்கிருந்து நீங்க எங்க போகணும்னு விரும்புறீங்களோ தாராளமா போலாம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வெளிநாடு போகணும்னு விரும்புனீங்கன்னா டிக்கெட்டை போட்டு கொடுத்து ஹவாலா மூலமா உங்க பணத்தை வெளிநாடு கொண்டு போற எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்ணித்தரேன் சாமி. என்ன சொல்றீங்க சாமி? இதுல சொல்றதுக்கு என்னடா இருக்கு, எல்லாத்தையும் தான் நீயே சொல்லிட்டியே. இனிமே நீ சொல்றதா எனக்கு வேதவா. சாயங்காலம் கானகாத்தான் பைபாஸ் நான் வெயிட் பண்ணேன். ஏய், என் வாழ்க்கையே உன் கீழே கண்டா இருக்கு. என்ன சாமி, கானகாத்தான் பைபாஸ் சாமி, வெயிட் பண்றேன், வந்துரு. ஐ அம் கோயிங் டு மொரிஷியஸ். ஓ, மொரிஷியஸ் கடற்கரையில உல்லாசத்தா சுற்றுலாதா. அண்ணா வாங்கனாச்சி, வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, எனக்கு நேராச்சு, பணத்தை எடுத்து நான் கிளம்புறேன். அண்ணாச்சி, நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. இவ்வளவு பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க தனியா போனீங்கன்னா போற வழியில விஷயம் தெரிஞ்ச வேணாச்சும் உங்க மொட்டை தலையில டொங்குன்னு ஒரு போடு போட்டுட்டு பணத்தை கொண்டு போயிட்டானா? பணம் போனா போயிட்டு போதாச்சி, உசுரமில சேர்ந்து போகும். அது சேஃபானு பாத்துக்குங்க. என்ன இப்படி பயமுறுத்துற? உங்களுக்கு சம்மதம்னா நீங்களும் என் கூட வரலாம். நான் என் ஆளுகளோட பாதுகாப்போட தான் போறேன், உங்களுக்கும் நான் அந்த பாதுகாப்பை வழங்குறேன். பிரிக்க வேண்டிய பணத்தை பாதுகாப்பா திருவனந்தபுரம் பிரிச்சுக்குவோம். அப்புறம் நீங்க பாட்டுக்கு உங்க வழியில போங்க, நான் பாட்டுக்கு என் வழியில போறேன். திருவனந்தபுரமா? ஐயோ, நான் எதுக்கு அங்க வரணும்? நான் வந்து என்ன பண்ண போறேன்? நானு பிச்சு தீவுக்கு போனியா? அங்க இருந்து போக வேண்டியதா நினைச்சு நானே ஏற்பாடு பண்றேன்னாச்சு. நீங்க எங்க போகணுமோ அங்க போறதுக்கு என் செலவுல டிக்கெட் போட்டுத்தரேன். உங்க பணத்தை நீங்க விரும்புற வெளிநாட்டு பேங்க்ல நான் டெபாசிட் பண்ணி தரேன். ஜாலியா நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம போலாம். என்ன சொல்றீங்க? நீ சொல்றது நல்லாதான் இருக்கு, ஆனா இதெல்லாம் பண்ற அளவுக்கு உனக்கு அங்க செல்வாக்கு இருக்கா? என்னாச்சு இப்படி கேட்டுப்பிடிங்க? நீ பாருங்க, கையில செல்வம் இருந்தா எந்த இடத்துல வேணாலும் செல்வாக்கு வரும். ஏமாத்தாம, நம்பிக்கை துரோகம் பண்ணாம வாங்குற லஞ்சத்துக்கு சின்சியரா வேலை பாக்குற ஆளுக யாருன்னு எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அப்படி எனக்கு பல ஆளுகளை தெரியும்னாச்சு. அப்ப நீ சொல்றத பார்த்தா உங்க கூட வரலாங்கிற? வாங்கனாச்சி, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, அப்ப சரி.
அப்படின்னா நம்ம எப்ப கிளம்புறோம்? சாயங்காலம் 5 மணி வாக்குல கோயிலூர் தாண்டி ராமேஸ்வரம் போற பைபாஸ்ல நில்லுங்க. நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன ஓகே வனாச்சி? ஓகே ஓகே தான். இங்க வர நாங்க வந்து கரெக்டா நின்றுவேன். நீயும் கரெக்டா வந்துடுறேன். லேட் பண்ணிடுறாங்க. நீங்க கிளம்புங்க. சரி அப்ப நான் வர்றேன். வர்றேன். மட பசங்க 4 கோடி ரூபாய்.